மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்துல அமைச்சர்களை சூழ்ந்து எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கு சாதாரண வணக்கம் வைக்கிறதும், அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கோரிக்கைகள் இருக்கும்போது வெயிட்டான வணக்கம் வைக்கிறதும் சாதாரணமான விஷயம். இந்த மாதிரியான காட்சிகள் ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 7ஆம் தேதி முடிவடைஞ்சிருக்க தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர்லயும் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல ஆளுங்கட்சியான திமுகவுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி கட்சியுடைய எம்எல்ஏக்கள்லாம் அமைச்சர்களை பார்த்து அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறது, சிரிக்கிறது, அவங்க கிட்ட போய் தங்களுடைய தனிப்பட்ட முறையில இருக்கிற கோரிக்கைகளை சொல்றது, இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல மதுவிலக்கு துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட பல மாவட்ட செயலாளர்களான எம்எல்ஏக்களும் ஏன் அமைச்சர்களுமே கூட பேசுறத தவிர்த்திருக்காங்க. செந்தில் பாலாஜி கிட்ட பக்கத்துல உட்கார்ந்திருந்தவங்க எல்லாம் பேசினாங்க அப்படின்னா கூட வழக்கமா அவங்களே போய் சந்திச்சு பேசுற பல்வேறு அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களான எம்எல்ஏக்களும் இந்த முறை அவர்கிட்ட பேசுறத தவிர்த்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அமைச்சர்கள் வட்டாரத்துல விசாரிச்சோம். அவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது வேற என்ன காரணமா இருக்க முடியும்? சமீபத்துல நடந்த மதுபான பார்கள் டெண்டர் விவகாரத்துல செந்தில் பாலாஜியோட நடவடிக்கைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல பார்கள் பத்தி பொதுவாவே ஒரு வழக்கம் இருக்கு. ஆளுங்கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களோ இல்ல அமைச்சர்களோ அந்தந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்களாம் அந்த பார்களை வந்துட்டு டெண்டர் முறையில பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க அது மூலமா ஒரு வருமானம் சம்பாதிச்சுட்டு கட்சி கூட்டம் நடத்துறது அப்படி இப்படின்னு காரியங்களுக்காக செலவு பண்ணிப்பாங்க. இது அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு கௌரவமாகவே பார்க்கப்படும். ஆனா இந்த முறை அந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் முழுசாவே காணா போயிடுச்சு. முக்கியமான அமைச்சர்களுக்கு கூட அவங்க மாவட்டங்கள்ல இருக்கிற பார்கள் ஒதுக்கப்படல. முதல்வருக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு அமைச்சர் அவருடைய ஊருக்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாரு. அவர் அவங்களுடைய ஊர்ல இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேசி யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அதை செந்தில் பாலாஜி கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. அதுல மொத்தமா 80 பார்கள் இருந்திருக்கு. ஆனா அமைச்சரோட பரிந்துரைப்படி போன பட்டியல் இருந்த 10 பேருக்கு மட்டும்தான் பார்கள் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு அமைச்சருக்கு மட்டும் இல்ல, எல்லா அமைச்சர்களுக்குமே கிட்டத்தட்ட இதே நிலைதான். கடந்த ஆட்சியில டாஸ்மாக் நிர்வாகத்தால பார்கள் ஒதுக்கப்படாத இடங்கள்ல கூட அதிமுக நிர்வாகிகள் பக்கத்துல அனுமதி இல்லாம பார்கள் நடத்தி அது மூலமா பெரிய தொகையை சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. நாங்க அப்படியெல்லாம் எதுவும் கேட்கல, அனுமதியோட இயங்குற பார்களை தான் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்க கேக்குறோம். ஆனா இப்போ செந்தில் பாலாஜி சென்ட்ரலைஸ்டு பிளான் அப்படின்னு ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்து எந்த கட்சிக்காரங்களுக்கும் வருமானம் கிடைக்காம பாத்துக்கிறாரு. இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லங்க. இப்ப வந்துட்டு நாளைக்கு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்லாம் என்ன பார்த்து என்ன சொல்லுவான், என்ன அமைச்சரவன் ஒரு பார் கூட வாங்கி தர முடியல தெரிஞ்சுக்கலாம்.